அப்ப இவர்கள் என்ன செய்யணும், அதுக்கு தான் கட்டொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சேனலை எழுப்பி அது மூலமா அவர் பேசுறாரு. ஆமாயா, அப்ப அதை பாக்குறது கொஞ்சம் நேரத்தை நம்ம ஒதுக்கணும். நிச்சயமாயா, சில 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 பொழுதுபோக்கு சேனல் உனக்கு பார்க்க பிடிக்கலாம், அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு இந்த தீர்க்க தரிசனமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி என்னென்ன இருக்குது, ஆமா அது போய் பார்க்கலாம். ஆமாயா, இப்ப வந்து எந்த நிகழ்ச்சி எப்ப வரல எனக்கு தெரியலையேன்னு சில சொல்லலாம். ஆமாயா, அதுக்கு நேரம் நம்ம வெப்சைட்டுக்கு போய் www.angeltv.org போனா அங்க ஸ்கெடியூல் இருக்குது. ஆமாயா, ஸ்கெடியூல தட்டி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டா எந்த நாள்ல என்ன ஸ்கெடியூல் வருதுன்னு எல்லா நிகழ்ச்சியும் 12 சேனலுக்கு ஷெடியூல் போட்டு வச்சிருக்கோம். 12 சேனலுக்கும் போட்டு வச்சிருக்கோம். ஆமாயா, பிளஸ் அது மாத்திரம் இல்லாம இடையில இடையில அடுத்து என்ன வருகிறது, அடுத்து என்ன வருகிறது, அப்புறம் 3 மணி நேரங்களுக்கு உள்ள நிகழ்ச்சியோட எல்லாம் வருது. ஆமாயா, இப்ப இதை பார்த்தாலே அவங்களுடைய எல்லா கேள்விகளும் பதில் அங்க இருக்குது கிடைக்கும். தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட நபர் ஒவ்வொன்றா கேள்வி, நான் எல்லாத்துக்கும் பதில் என்ன போட முடியாது. கரெக்டா, நான் போடவும் முடியாது, போடவும் டைம் இல்ல. ஆமா, உனக்கு போய் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்படின்னா 24 மணி நேரம் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கணும். ஆமா, இட் இஸ் இம்பாசிபிள், முடியாது, இம்பாசிபிள், அது இம்ப்ராக்டிக்கல். எஸ், ஏன்னா ரெண்டு வரியில வந்து ஒரு கேக்குற பதில சொல்ல முடியாது. சேமையா, இப்போ நேத்து ஒரு பொண்ணு ஒரு என்ட்ரி போட்டிருக்காங்க. என்னையா, அன்னைக்கு ஏதோ ஒரு பழைய நிகழ்ச்சின்னு பார்த்துட்டு இந்த வரிகிற இப்ப இந்த ஜூன் மாசம் ஆகஸ்ட் மாசம் ஒரு பெரிய ஜம்ப் ஒன்னு இருக்குது. ஆமா, அப்ப அது என்ன ஜம்ப்னு கேக்குறாங்க. சரியா, இப்ப அன்னைக்கு வந்து ஒரு ஒரு முழு செய்தி பேசியிருக்கோம். ஆமாயா, ஒரு முழு செய்தி வந்து முழுசா உட்காந்து கேட்டாங்க, கேட்டிருப்பாங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? சரியா, அதுக்கு என்ன செய்யணும்? அப்ப தொடர்ந்து பார்க்கும் போதுதான் அதோட விடையெல்லாம் ஒண்ணுன்னா கிடைக்க போகுது. ஏன்னா இப்போ என் ஒரு ஆள் மூலம் மாத்திரம் ஆண்டு பேசல. இப்போ ஒரு பாஸ்டர் ராஜன் அவர்களுடைய நிம்மதி நேரம் நிகழ்ச்சி, பிஷப் ஜோனஃப் அருள்தாஸ் அவர்கள் மூலமா வர செய்திகள், திருச்சி செல்வகுமார் அவர்கள் மூலமா வர செய்திகள், இன்னும் மொத்தம் இந்த காலையில 6 மணிக்கு வர நம்ம அமெரிக்கன் ஸ்பீக்கர்ஸ் அவர்கள் மூலமா வர செய்திகள், எல்லார் மூலமா யாராவது ஒரு ஆள் மூலம் கரெக்டா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நம்ம வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கணும். ஆமாயா, இப்போ இந்த சீரியல் எனக்கு பார்க்க பிடிக்கல, சரி அது பார்க்காத, ஹலோ ஏஞ்சல் எனக்கு பிடிக்கல, சரி நான் 24 மணி நேரம் உட்காந்து என்னால பார்க்க முடியாது, பார்க்க வேண்டாம், முக்கியமான நிகழ்ச்சி எப்ப வருது அது பாக்கலாம், அது உட்காந்து நம்ம பாக்கணும். நிச்சயமாயா, அதுக்கு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி உட்காந்து பார்த்தா தான் அதோட விடை நமக்கு கிடைக்க போகுது. நிச்சயமாயா, என்ன அர்த்தம், என்ன ஏது என்று இப்போ சொல்லும் போதையா, போன தடவை இந்த ராமநாதபுரத்தில் நடந்த மீட்டிங்ல அப்ப ஒரு காரியத்தை வந்து திருக்கசி வெஞ்சன் செல்குமாரையா சொன்னாங்க, ஒரு பொருள் நம்ம கடையில இருந்து வாங்கும் பொழுது அது செல்போனா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு காரியத்தை வாங்கும்போது ஒரு கைடுன்னு ஒண்ணு கூட சேர்த்து கொடுக்குறாங்க. இப்ப அது எப்படி ஆபரேட் பண்றதுன்னு போயிட்டு அவன் கம்பெனிக்காரன் அடிக்கடி போன் அடிச்சு கேட்கறத விட அந்த கைடை படிச்சு பார்த்தாலும் எல்லாமே தெரிஞ்சு. ஆமா, அது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பான், இந்த ஏரர் வந்தா என்ன செய்யணும் எல்லாம் செஞ்சிருப்பாங்க, நம்ம அதை படிக்க விருப்பப்படாம அது எல்லாரும் அப்படித்தான் பண்றாங்க. இப்போ காணிக்கு எப்படி அனுப்புவது அப்படின்னு அது ஒரு மெசேஜ் சொன்னா காணிக்கு அனுப்பணும், யாருக்கு அனுப்பணும், எப்படி அனுப்பணும்னு. இப்ப இதுக்கு உண்டான எல்லா விவரங்களும் வெப்சைட்ல இருக்குது. இப்போ ஒரு நம்ம www.jesusministries.org அல்லது angeltv.org இந்த ரெண்டு வெப்சைட்டுக்கு போனாலே உங்களுக்கு உண்டான எல்லா விவரங்களும் இருக்கு, அங்க இருக்குது. என்ன செய்யணும், ஏது செய்யணும், ஒரு பங்காளர் ஆகுவது எப்படி, அந்த கேள்வி கேட்கிறாங்க. நான் வந்து ஜெபம் பண்ணணும், இப்போ அந்த பேஸ்புக்லயே ஒரு புது பட்டன் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பலர் என்ன செய்யறாங்கன்னா மெசேஜுக்கு ப்ரேயர் அனுப்புறாங்க. சரியா, மெசேஜ் ப்ரேயர் அனுப்பினா நான் வந்து டெய்லியாக உட்காந்து ஃபேஸ்புக் பார்க்குறேன், இல்லை சில நேரத்தில் இப்போ எங்கேயாவது ஊழியத்துக்கு போயிட்டா ஒரு வாரம் ஃபேஸ்புக்கை தொட முடியாது. நாங்கள் இன்டர்நெட் வசதி, நான் இப்போ சமீபத்தில் இதுக்கு போயிருந்தேன் ஒரு ப்ரேயர் ரிட்ரீட் ஒரு வாரம், அப்போ அங்கே இன்டர்நெட் வசதியும் கிடையாது, அப்போ ஒரு வாரத்துக்கு அதை தொட முடியாது. சரியா, இல்லாத பட்சத்தில் இவங்க வந்து ஏதாவது முக்கியமான ஜெபக்குறிப்புகள் அனுப்புவாங்க, அப்ப அது என்னால பார்க்க முடியாது. ஆமா, அது பாட்டுக்கு ஒரு வாரம் அப்படியே இருக்க போகுது. இதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், அங்க ஃபேஸ்புக்லயே ஒரு பட்டன், சரியா, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பட்டன், அது உங்க கிளிக் பண்ணா ஒரு பட்டன் ஓபன் ஆகும், ஒரு பேஜ் ஓபன் ஆகும், அவங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பார்த்து அதை ஃபில் அப் பண்ணா அதை நேரம் சப்மிட் அனுப்பிட்டா நேரம் நம்ம ப்ரேயர் டிபார்ட்மெண்ட் அது போயிடும். சரியா, அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு எளிதான ரொம்ப குயிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரேயர் பண்ணவும் பதில் கிடைக்கவும் ஒரு வசதி ஏற்பாடு பண்ணி இருந்தாலும் அதை யூஸ் பண்ண, பல பேர் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நேரம் திரும்ப திரும்ப மெசேஜ் தான் வருது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இதுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ணத்தான் இந்த வசதிகள் நம்ம செய்யறோம். ஆமாயா, ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்ல இந்த செல்போன்ல வச்சு பாக்குறாங்கல்ல, அந்த செல்போன்ல வந்து
ஃபுல்லா இதான் தெரியாதா? ஃபுல் வியூ தெரியாதியா? டெஸ்க்டாப் வியூ ஒன்னு இருக்கு, அது கொடுத்தா கூட ஒரு சைடுல லெஃப்ட்லயோ இல்ல ரைட்லயோ கீழயோ மறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கியா? அப்ப செல்போன் மாதிரி தூக்கி போடணுமோ? இல்ல அதுல இப்ப தேடி பார்த்தாலும் தெரியாது. ஸ்மார்ட் போன்ல தான் நல்ல வசதி இருக்கு. அதுக்கு எல்லாரும் ஸ்மார்ட் போன் வாங்க முடியுமா? ரொம்ப சீப் ஆயிடுச்சு எல்லாமே. எவ்வளவு வந்து 23 எல்லாம் இருந்தது, 7000 ரூபாய்க்கு நல்ல ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. கடை வச்சிருக்கீங்களோ? இல்ல எல்லாம் பாத்துருக்கோம், நிறைய பேர் வச்சிருக்காங்க. இப்போ சின்ன வயசு 8th படிக்கிற பிள்ளைங்க முதல் கூட 6th படிக்கிற பிள்ளைங்க கூட ஒரு கிராண்ட் மொபைல் நிறைய மொபைல்ஸ் வச்சிருக்காங்க. கிராண்ட்? ஆமா, 32 GB ஃபுல் கெபாசிட்டி. அவ்வளவுதான். சமீபத்தில் ஒரு கடைக்கு போயிருந்தேன் செல்போன் பத்தி விசாரிக்கிறதுக்கு. அவங்க 8th படிக்கிற பிள்ளைக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுக்குறாரு மொபைல். அது கொஞ்சம் வசதியான குடும்பம் வாங்கி கொடுக்குறாங்க. நடுத்தர குடும்பங்கள் என்ன செய்வாங்க? அவங்க வந்து 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை. 7000 ரூபாய்க்கு மொபைல் நல்ல மொபைல் எல்லாம் இருக்கு. சேம் ஆண்ட்ராய்ட் மொபைல் தான். எனக்கு என்ன ஏதோ சைட்ல பிசினஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது. எல்லாம் வருது இல்லையா? எனக்கு எல்லா நாளையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரி சரி சரி. அதனால ஓகே. வேற என்ன செய்தி? செய்தி எதுவும் இல்லையா? இப்ப இந்த கடைசி காலம், கடைசி காலம் நம்ம அந்த கடைசி காலத்தை பத்தி நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை பத்தி நிறைய ஓமை சொல்லியிருக்கேன். வரதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவம் நடக்கும்னு ஒரு நல்ல ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அது எப்படி நடக்கும் ஓமைகளா சொல்லியிருக்காங்க. கதை வடிவில் நிறைய விஷயம் அதுக்குள்ள எல்லாமே ஓப்பனா சொல்லிட்டாங்க. அப்ப அவ்வளவு தூரம் சொல்லி கூட அப்ப காலத்துல இருந்த சீஷர்களுக்கு புரியல என்ன ஆண்டவரே இது குறித்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது சில டைம் திட்டுறாரு. இவ்வளவு தூரம் என் கூட இருந்து இது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு இல்லையா? அதே போல இன்னைக்கு ஏஞ்சல் டீம் மூலமா எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஓப்பனா சொல்லியும் கூட திருப்பி இது புரியலையா அது புரியலன்னு கேட்கும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரியுது புரியலன்னு தெரியல. ஒருவேளை ஏஞ்சல் டீம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாக்கலாம். ஆனா வேதத்துல வந்து திட்டம் தெளிவா எல்லாமே எழுதி கொடுத்திருக்காரு இல்லையா? அந்த வாரத்துல இந்த 2 கேள்வி மட்டும் இந்த வாரம் முழுக்க என்னை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதான் அந்த குறித்து இன்னைக்கு கேட்கலாமா இல்ல அப்புறம் கேட்கலாமான்னு தோணு. கேளுங்க. என்னன்னா அடிப்படையே விசுவாசிகள் மூலமா நடக்கிற அடையாளங்கள் தான் அடிப்படை. ஆமாயா? அது குறித்து உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல அதுதான் சந்தேகமே. என்ன சந்தேகம்? தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிட்டா? குடிக்கலாம். இதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களா? சொல்லிட்டா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. நன்றி தம்பி, ரொம்ப யூ ஆர் சோ கைண்ட். நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் தான். சரி சொல்லுங்க, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இப்ப ஏசாமி வந்து நமக்காக பிறந்தாங்க, மரித்தாங்க, உயிர் தெரிந்து போனதுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில கட்டளைகளையும் சில வெளிப்பாடுகளையும் கொடுத்துட்டு போறாங்க. அப்ப சொல்றாங்க, இது மாதிரி நான் பிதான இடத்துல போறேன். யோவான் 14 மத்தியத்துல சொல்லிருக்காங்க பிதான இடத்துல போறோம். அது வாசிக்கலாமா? சரி வாசிக்கலாமே. அது சொல்றாங்க யோவான் 14:12 வசனம்யா. யோவான். ஆமாய்யா. அப்ப சொல்ல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். சரி, அது எழுதியிருக்கியா? சரி. அதே மார்க் 16:16 அந்த வசனங்கள் எல்லாமே அதுலயும் ஒரு வசனம் எழுதிருக்கு. அது மாத்திரம் தான் உள்ளத்தை டவுட் பண்ணுதா? ஆமாயா. 16:16 வந்து வாசிக்கவாயா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? சரி. அப்போ நான் வந்து விசுவாசிக்கிறேன்னா, ஏன்னா சில இதுல குறித்த நவமான பாஷை நான் பேசுறேன். அப்ப மத்த கேட்டகரிஸ் எல்லாம் நான் வந்து விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் மெய்யாக உயிர் தெழுந்தார், சரி, எனக்கு ரத்தம் சிந்தனா நான் விசுவாசிக்கிறேன். ஆனா என் மூலமா இந்த காரியங்கள் நடக்க மாட்டேது. அது ஏன் தான்? அது என்ன மாதிரி விசுவாசம்? அது பத்தி தெரியும். ஒன்னா பாக்கலாமா? பாக்கலையா? 15 வசனம் சொல்லுது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நம்பர் 1, சுவிசேஷம் பிரசங்கிங்கள், பிரசங்கிக்கணும். இப்ப நான் போய் ஒரு ஹிந்துக்காரன்க அல்லது ஒரு முஸ்லீம், அது யாரோ ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தர்கிட்ட போய், சரியா, கிறிஸ்து மெய்யான கடவுள், அவர் நமக்காக மரித்தார், அவர் உயிரோடு எழுமினார், சரியா, மீண்டும் வருகிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சொல்லிட்டு அதை நம்பி ஏற்றுக்கொள்கிறவன் ஒருத்தன் விசுவாசிய மாறானா? ஆமையா. சரி, விசுவாசி மாறினவன அடுத்து அவனுக்கு என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன். விசுவாசம் வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டுட்டான். அடுத்து அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அடுத்து அவன் மூலமா என்ன நடக்குமா? என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவான். விசுவாசிகள், விசுவாசிக்கிறவன் மூலமாக நடக்கும் அடையாளங்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன், ஞானஸ்தானம் எடுத்த ஒருத்தன், ஆமா, இந்த ரெண்டு தகுதி உள்ளவர்கள் வந்து வளர்ந்த முதிர்ந்த விசுவாசிகளா அல்லது சாதாரண அடிப்படை நிலை இருக்கிற விசுவாசிகளா? அடிப்படை நிலையில் இருக்கிற விசுவாசிகள். சோ நியூ பிலீவர்ஸ். ஆமா.
அப்ப நியூ பிலீவர்ஸ் மூலமாக இது நடக்கும் என்று யார் சொல்லிக்கிறா? படைத்த இயேசு கிறிஸ்து சாமி, ஆண்டவர் ஆகிய யெஷுவா. ஆமையா, அவர் சொல்லிக்கிறார், பிசாசுகளை விரட்டுவீர்கள். ஆமையா, நவமான பாஷைகளை பேசுவீர்கள். நவமான பாஷைன்னா அந்நிய அந்த பற்பல பாஷைகளை பேசுறது, அது பேசுவீங்க. அடுத்தது சர்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்து சர்பங்கள் எடுத்து டான்ஸ் ஆடுவாங்களா? இல்ல, சர்பம்ன்றது பிசாசோட கிரியைகள், சாபம், அது மாதிரி ஆவிக்குரிய அர்த்தம். ஒண்ணு, நீங்க ஒரு பாயிண்ட் ஆவிக்குரிய அர்த்தமா பார்த்தா எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம் இன்டர்பிரிட்டேஷன். சரியா, ஒண்ணு ஆவிக்குரிய அர்த்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தத்துல பாக்கணும். சரியா, ஒண்ணு ஆவிக்குரிய அர்த்தம், இன்னொன்னு சாதாரண அர்த்தம் அப்படி பார்க்க கூடாது, தப்பு. சரியா, அப்போ ஒண்ணு நேச்சுரல்னா எல்லாமே நேச்சுரல் தான் பாக்கணும். சரியா, அப்ப இது என்ன, நேச்சுரலா நேச்சுரலி இல்லையா? நேச்சுரல் தான். சரி, சர்ப்பங்கள் எடுத்தா எதுக்கு எடுக்கிற நீ சர்ப்பத்தை? அது பாட்டு பேசாம நடந்து போய் ஏய் இங்க வா, அது கையால எடுத்துட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டு அப்படி ஆண்டவாட்டம் ஆட போறதுக்கா? இல்ல இல்ல. அப்பனா இது என்ன, இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, பவுலடிகள் வந்து அந்த ஒரு தீவுல இருக்கிறாரு. ஆமாயா, அங்க போய் ஒரு விறகு எடுக்கும் பொழுது அது கையில வந்து ஒரு சர்ப்பம் சுத்திடுச்சு, விசப்பாம ஒண்ணு சுத்திடுச்சு. ஆமா, அது நீ எடுப்ப, உதிரி அப்படியே உதிரி தள்ளினார். ஒரு மூட்டை கொசு இருக்கிற மாதிரி அப்படியே உதிரி தள்ளினார். ஆமா, அதான் இது, நீ சர்ப்பத்தை எடுப்ப. சரியா, அது ஒன்னு தீண்டாது. இப்ப ஒரு வீட்டுக்குள்ள சர்ப்பம் உள்ள புகுந்துருச்சு. சரியா, இப்ப உங்க மனைவி உங்க ரெண்டு பிள்ளைங்க படுத்திருக்காங்க, சர்ப்பம் உள்ள புகுந்துருச்சு. சரியா, கருணாகம், சாதாரண நல்ல பாம்பு இல்ல, கருணாகம் உள்ள வந்துருச்சு. நீ என்ன செய்வே, கம்பெடுத்து கம்பு தாடுவே, கம்பு இல்ல அப்ப என்ன செய்ய போறீங்க? கையில பிடிச்சி தூக்கி போடுற. ஆமா, அதுதான் அது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வரும்பொழுது நீ கையில எடுப்ப, அது உன்னை ஒண்ணும் செய்யாது. அந்த இடத்துல கூட பவுலைய சொல்லும் பொழுது அவர் நெருப்புல விறகு கட்ட தூக்கி தான் போட போறாரு, அதுல அனல் உரைத்து அவர் கடிச்சிருச்சு. அப்ப பக்கத்துல சொல்றேன், தப்பு பண்ணிருக்கான்பா, கப்பல் எல்லாம் காப்பாத்து வந்து இங்க வந்து பாம்பு கடிச்சுன்னு சொன்னா அவர் ஒண்ணு ஒரு விஷமும் உள்ளுக்குள்ள ஏறவே இல்லை. அப்ப அவர் பாம்பாட்டி இல்ல, இல்ல பாம்பாட்டுறதுக்கு இல்ல, பாடு பாம்பே இல்ல, அதுக்கு இல்ல, தற்செயல நடக்கும்போது செய்ய முடியும், தற்செயல தான். சரியா, அடுத்தது சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. பாரு, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் ஒரு தடவை பாத்துங்க, இதுல என்ன இருக்குது, விஷம் இருக்குது. இத பாரு, நல்லா பாரு, குடிச்சு பாக்குறியா? இல்ல, இப்ப நான் குடிக்கிறேன் பாரு. அப்படி பாம்பாட்டி வித்த கற்றவன் இல்ல, இல்ல உன வந்து கொல்ல நினைத்தாலும் அது உன உன்னை சீண்டாது. இப்ப என்னுடைய ஊழித்தல இருக்க ரெண்டு முறை அது மாதிரி நடந்துக்குது. எப்படியா? விஷமே வச்சானுங்க, அதை க்ளோஸ் பண்றதுக்கு தான். ஆனா ஒரு தடவை குடிச்சிட்டேன். சரியா, எனக்கு தெரியாது, ஏதாவது தென்னகம் பகுதியில தான் ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். நான் தங்கி இருந்த வீட்டுக்காரங்க தான் இப்படி செஞ்சாங்க. ஏன்னா அவங்களை குறித்தான சில அந்தரங்க ரகசிய பாவங்கள் கட்ட வெளிப்படுத்தினார். சரியா, தினைக்கு அவரை கூப்பிட்டு தனியா தான் சொன்னேன். சரியா, வச்சுட்ட விஷம். அப்போ நான் தான் ஆரம்ப மீட்டிங் எல்லாம் போன ஃபாஸ்டிங் தானே. சோ ஒரு செம்பு நிறைய தண்ணி டெய்லி கொண்டு வந்து வச்சிருவாங்க. சரியா, சோ முதல் நாள் தான் வெளிப்பாடு வந்துருச்சு, ரெண்டாவது நாள்ல தண்ணிக்குள்ள விஷம் எடுத்து வச்சுட்டாங்க. எனக்கு தெரியாம அந்த தண்ணியே குடிச்சுக்கிட்டே இருந்தேன் நாள் முழுக்க. ஈவினிங் நேரத்துல அப்படியே இந்த தொண்டை அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு, வயிறு குடல் எல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரியா, நெருப்பு வச்சு எரிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. என்ன ஒரு மாதிரி இருக்குத, என்ன ஒரு மாதிரி இருக்குத, குளிக்க போறேன் அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்குது. சரியா, என்ன இந்த 40 நாள் உபவாசம் இருந்திருக்கோம், ஒன்னும் பண்ண பண்ண ரெண்டு நாள் இப்படி வருதுன்னு. அப்படியே எல்லாத்தையும் நான் அடக்கிக்கிட்டு, சரி வாந்தி எடுக்க வேண்டாம், அடக்கிக்கிட்டு திரும்ப ரூம் கூட போய் அதே தண்ணி திரும்ப குடிக்கிறேன். ஆனா நல்லா வேகிற மாதிரி இல்ல, எரியல, அப்படியே வெந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அப்படியே கட்டுக்கட்டானே ஒரு நெருப்பு உள்ள வச்சு எரிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங். மீட்டிங் போயாச்சு, மீட்டிங் பண்ணா அன்னைக்கு என்ன பார்த்து ஐயர் வாழ் வந்திருக்கிறார். சரி, மீட்டிங்க்கு நல்ல கூட்டம் வேற, அன்னைக்கு சனிக்கிழமை நல்ல கூட்டம். அப்புறம் எல்லாம் பாட்டு பாடி இருக்கிறாங்க, கொயர் நல்ல சூப்பரா பாட்டு பாடுறாங்க. சரியா, மெயின் சொல்லிட்டு எல்லாரும் கண்ணை தக்குறாங்க, அவ்வளவு பக்கன்னு வாஞ்சி எடுத்தாச்சு. சரியா, அங்க எல்லாம் நாரி போய். சரியா, அப்புறம் ஐயர்வாள் என்னை எப்படிச்சு திட்டுறாரு, நீயே குச்சி மாறி இருக்கிற, நீ எதுக்கு உபவாசம் இருக்கிற? சரி, அது பாருங்க, உபவாசனால உங்களுக்கு வந்து வேணா பாருங்க, அவரு படிச்சு நம்மள ரெண்டு திட்டு. சரியா, சரியா, தெரியலையா. அப்புறம் அந்த கேத்தகிஸ்ட் நம்மளை கூட்டிட்டு போய் சர்ச்சுக்கு பின்னாடி போய் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி, தொண்டை எனக்கு இப்ப போயிருச்சு, அது வலி இல்ல, பேச முடியல, தொண்டை வலி, பயங்கரமான வலி ஒரு பக்கம். சரியா, சாஃப்டா, அதுக்கு மேல வாயை தந்து பேசவும் முடியல, புண்ணாயிடுச்சு, புண்ணாயிடுச்சு. சரியா, அப்படின்னு சொல்றேன்,
சாரி என்னால இன்னைக்கு யாருக்கும் ஜோம் பண்ண முடியல, சும்மா ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் பேசிட்டு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நம்மளை பிடிச்சி ராண்டு திட்டு அஜர்வால் அது அன்பு நிமிடம் திட்டுற. ஆமா எதுக்கு இந்த மாதிரி இருக்கிறீங்க? சரின்னு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனா எதுவும் சாப்பிட முடியல, எந்த வாயில வச்சாலும் கத்தி வச்சு குத்துற மாதிரி வலிக்குது. சரியா, திரும்ப அதே தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு ஓ இவங்க தான் செஞ்சாங்க நமக்கு யார் கண்டா தெரியாது. 3வது நாள்ல ஓகே ஆயிடுச்சு. சரியா, 100% சுகமாகல, ஆனா கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு. சரியா, 3வது நாள் நல்ல சும கூட்டம். சரியா, அந்த கத்தருடைய கிரியை இன்னும் 2 மடங்கு வலிமையாக இருந்தது. சரியா, 3வது நாள் அப்புறம் அந்த ஊரை விட்டு நான் வேலூருக்கு வந்திருக்கேன். சரியா, அங்க யாருக்குமே என்ன நடந்துச்சு யாருக்கும் தெரியாது. சரியா, அங்க ஜெபம் பண்றேன், ஒரு பாஸ்டர் வந்து எங்கூட சேர்ந்து ஜெபம் பண்றாரு. அவர் மூலமா கர்த்தர் பேசுறாரு. சரியா, உன்னை கொள்வதற்கு தண்ணியில விஷம் வைத்தார்கள். சரியா, இவருக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாது. அப்பதான் ஓஹோ, அதான் நமக்கு இப்படிலாம் நடந்துச்சா. ஆனா எந்த சேதம் வரல, உண்டாகல, அதெல்லாம் அந்த பாய்சன் எல்லாமே வெளியே வந்துருச்சு. இன்னொரு இடத்துல அதுவும் தென்னகம்பகுதி தான். சரியா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். சரியா, அங்கேயும் ஒரு வீட்டுல இது மாதிரி ஹாலிக்ஸ்ல விஷம், அது குடிக்கும் போதே கட்டுரை குறைச்சு அதுல விஷம் இருக்குது, கேளு கொட்டிடு அப்படின்னு. சரியா, அப்போ இது வைத்தாலும் சேதப்படுத்தாது. அடுத்தது வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஓகே, இப்போ ஒண்ணு நான் பார்க்கலாமா? நான் பார்க்கலாம். இப்போ விசுவாசிக்கிறவன், ஆமா, இப்போ ஒரு புதுசாக ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன், ஆமா, விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசிக்கிறது அதான் இங்க பாரு, அதான் முத அதை அண்டர்லைன் பண்ணோம், விசுவாசிக்கிறவன், அதுக்குள்ளேயே வந்துருச்சு. அதான் அதுதான் ஃபவுண்டேஷன், பிலீவர், விசுவாசிக்கிறவன். ஆமாயா, நீ விசுவாசிக்கிறியா? ஆமா, விசுவாசிக்கிறவன்னா கிறிஸ்து கடவுள் என்று விசுவாசிக்கிறவன் மாத்திரம் இல்ல. சரியா, அவர் சொன்ன வார்த்தைகளை நீ நம்புறியா? சொன்னது நடக்கும், அதை விசுவாசிக்கிறியா? சரியா, அதான் விசுவாசிக்கிறேன் நான் கிறிஸ்தவன். நீ விசுவாசினா யார்? எவன் ஒருத்தன் சர்ச்சுக்கு போறானோ விசுவாசி, எவன் ஒருத்தன் ஞானஸ்தானம் எடுத்தானோ, எவன் ஒருத்தன் பைபிளை கூட்டிட்டு எடுத்துக்கிட்டு இப்படி போஸ்ட் குடுக்கறானோ போட்டோக்கு, எவன் வந்து டாக்ஸ் குடுக்கறானோ, இவன் தான் விசுவாசி. அது இல்ல, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை நீ நம்புறாயா? ஆமாயா, அதான விசுவாசி, அவருடைய வார்த்தைகள். என்னில் விசுவாசிக்கிறவன் இவைகளும் செய்வான், இது காட்டிலும் மேலனக்கு மேல செய்வான். அதை நீ நம்புறியா? அது உன்னால நம்ப முடியுமா? என் மூலமாக கர்த்தர் இந்த கிரியைகளை செய்வார், செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா? அல்லது உன்னுடைய பாவங்களை நினைத்து கொண்டு தேவன் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு, என்னை அழிச்சிடுவாரு, அடிச்சிடுவாரு, உதச்சிடுவாரு, அவர் என்னைய யூஸ் பண்ண மாட்டியாது அவரால், ஆமா அப்படின்னு சுய பரிதாபத்துக்கு, அப்புறம் காம்ப்ளெக்ஸ்க்கு, சுய சுய நீதிக்கு, இதுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்துட்டு இப்படி சும்மா அப்படியே ஓட்டாண்டியா உட்காந்துருக்கியா? அப்பா, டு யூ பிலீவ்? நான் விசுவாசி. டு யூ பிலீவ்? விசுவாசி போட்டுக்கு பாரு. ஆமாயா, தி சைன்ஸ் ஷல் ஃபாலோ தோஸ் ஹூ பிலீவ். ஐபோன் இருக்குதா தெரியுமா? ஐபோன் என்ன செய்யணும்? போய் பிசாசு வரட்டும். அது ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்ப வந்து ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் படி நான் நடக்கல, இப்ப நான் அந்தரங்கமா ஏதோ ஒரு பாவம் செய்யறேன், ஏதோ ஒரு தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யறேன்னா, அது எனக்கு தெரியும், அது ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரிஞ்சு. சில டைம்ல நான் அங்க போய் ஒருத்தன் போய் இந்த அப்போஸ்தல அதிகாரத்துல சொல்லுது இல்லையா, போயிட்டு அவனே பவுலையும் தெரியும்னு தெரியும், உன்னை யாரும் தெரியும் சொல்லும் போது அவன் அந்தரங்கத்தை சொல்லிருமோ? இல்ல, அந்த பாயிண்ட், அந்த சம்பவத்தை நீ சொன்ன, ஆமாயா, அந்த சம்பவத்தை ஒரு உதாரணம் எடுத்துக்க, அங்க ஏன் அந்த சம்பவம் அப்படி நடந்துச்சு தெரியுமா? அவன் என்ன சொன்னாவன்? நாமத்தினால இல்ல, அதான் பிசாசுல அவன் என்ன சொன்னான்? ரெண்டு காரியம் நடக்கையா, பவுல் போதிக்கிற இயேசு, கரெக்ட்டா? அப்போ இவன் இயேசுவின் நாமத்தினால் சொல்லி இருந்தா, இவன் அப்படி சொல்லியா, பவுல் போதிக்கிற, அது ஒரு வார்த்தை சொன்னான். அப்ப இவனுக்கு ரட்சிக்கப்படல. ஆமா, இவனுங்க பவுல் போதித்த இயேசு விசுவாசித்தீங்களா ஒழிய இயேசுவை ரட்சிக்கராக ஏற்றுக்கொள்ளல. ஆமா, அதான் அந்த பிசாசு கேக்குது, இங்க பாரு, பவுல் எனக்கு தெரியும், இயேசு தெரியும், நீ யாரு? சட்டை கிழிச்சு பரண்டி போட்டு
அப்பனா அவனுக்கு ரட்சிக்கப்படல. அவனுக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஓ இது தேவகுமாரர்கள், அது பிசாசு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா அது தெரியல. இவனுக்கு வந்து அந்த சிமியோன் மாதிரி. ஆமா இவனுக்கு வந்து அந்த கேட்டகரி. ஆமா கைவேங்க. பவுல் போதிக்கிற இயேசு. ஏன் நீ பவுல் போதிக்கிற இயேசுன்னு சொன்ன? நீ விசுவாசித்திருந்தாள். நானே இயேசு நான் சொல்லிருக்கேன். நீ வந்து சொல்லி நீ உனக்கெல்லாம் அந்த ரட்சகரின் அபிஷேகம் அங்க வந்து உள்ள இருந்திருக்கும். ரட்சிப்பின் அபிஷேகம் இருந்திருக்கும். நீ தைரியமாக இயேசுவின் நாமத்தினால் நீ கட்டளையிட்டு இருப்ப. நீ கட்டளை இடல. இதுதான் அங்க நடந்த சம்பவம். ஆமா. இப்போ நீங்க இன்னொரு சம்பவம் சொன்னீங்க இல்ல, நான் அதாவது பாவம் செஞ்சோம் தெரிஞ்சிடும். இல்ல இப்ப ஒரு பாவம் 1 யோவான் 1:9 என்ன சொல்லுது? நாம் பாவங்களே அறிக்கை செய்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் சுத்திகரிச்சிருக்கு. அப்போ மனசார அறிக்கை செய்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய ரத்தம் கழுவப்பட்டு தான் ஆக வேண்டும். நிச்சயமா வித் ஆல் யுவர் ஹார்ட். சும்மா மாயமானமாக அறிக்கைறது வேற. ஆனா உன் மனஸ்தாபப்பட்டு மனசாட்சியில குத்தப்பட்டவனாக உன் பாவங்களை நீ அறிக்கை செய்தால் இந்த வசனம் சொல்லுதுல, உன் அவர் ரத்தம் வந்து கழுவி நீ சுத்திகரிச்சிருக்கீங்க. அந்த வசனம் இப்படி பொய்யா போகும்? இந்த வசனம் பொய்யா போக முடியாது. அந்த வசனம் உன் வாழ்க்கையில நடக்கலன்னா நீ வந்து முழு மனதோட அறிக்கை செய்யலன்னு அர்த்தம். சந்தேகம் இருக்கு மன்னிச்சாரா? இல்ல சந்தேகம் மட்டும் இல்லாம நீ சும்மா ஒரு வேண்டாவ இருப்பாக, சும்மா ஒரு கேக்குறதுக்காக கேக்குறது, இப்படி மாயமானத்தனத்தோட. அது இல்லாம சுத்த மனசாட்சி. You are really godly sorrowful. நாயக்கரை செய்யறேன் இல்லையா ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே, மானத்துக்கு தன் முகத்தை ஈரெடுக்க கூட துணிவு இல்லாம என் ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே சொல்லுவோன்னு. அந்த மாதிரி நீ வந்து உண்மையிலேயே மனசபப்பட்டு மனம் திரும்பினால் அறிக்கை செய்தா ரத்தம் கழுவிறது. அவ்வளவுதான். ரத்தம் கழுவிட்டா அங்க ஒண்ணும் கிடையாது. இல்ல அப்ப நீ நீதிமானாக சமூகத்துல நிக்கிற. ஆமாயா. அப்படி நிக்கும் பொழுது அப்ப பிசாசு கண்டு ஒன்ன பயப்படுவான். நீ அதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. இல்ல தைரியமாக பிசாசை நீ விரட்டலாம். ஆமாயா. இப்ப இங்க ஏன் விசுவாசிகளுக்கு உதைக்குது? அது குறித்த நம்பிக்கை இல்ல. நான் விசுவாசத்திலேயே ஒரு டவுட் இருக்கு. நம்பி நீங்க கேட்டதுலயே பவுண்டேஷன் பிரச்சனை எங்கன்னா அந்த ஐ பிலீஃப்ல தான் பிரச்சனை. நான் விசுவாசிக்கிறது தான். இவங்க விசுவாசிக்கல. பாஸ்டர் வந்தாதான் இல்ல ஊழியக்காரன் வந்து இல்ல. இதுல இன்னொரு தவறு எங்க நடக்குன்னா விசுவாசிகளுக்கு நம்ம போதிக்கணும். முடியும், உன்னால முடியும். அந்த மாதிரி பொதிக்காம எல்லாம் என்னையே டிபெண்ட் பண்ணுங்க, என்னையே டிபெண்ட் பண்ண தான் வந்து ஜெபம் பண்ண தான் நடக்கும். அப்படி ஒரு இமேஜ பில்டப் பண்ணிட்டா இந்த விசுவாசிகள் என்னன்னா இந்த கூடைக்குள்ள அடப்பட்ட பாம்பு மாதிரி. அதுக்கு அதோட ஸ்ட்ரென்த் தெரியாம அது பாட்டு அப்படியே சுத்தி அப்படியே சும்மா உட்காந்துருக்கும். உள்ள கூடைக்குள்ள இருக்க வரைக்கும் அதோட ஸ்ட்ரென்த் அதுக்கு தெரியாதுல்ல. என்னுடைய புஸ்தகத்துல சொல்லுங்க, ஜுவல்ஸ் ஆஃப் விஸ்டம் புஸ்தகத்துல ஒரு கதை ஒண்ணு எழுதிருப்பாங்க. ஒரு ஓமை, ஒரு வேட்டையான் வேட்டைக்காரன் நல்ல உயரமான மலை ஒண்ணு ஏறி அங்க இருந்த கழுகு உடைய முட்டை எடுத்துட்டு வந்துட்டான். சரியா. அந்த கழுகு எங்கேயோ ஏறத்தட போயிடுச்சு. எடுத்துட்டு வந்து அவனுடைய தோட்டத்துல இருந்த கோழி குஞ்சுகள், சரியா, கோழி முட்டை இட்டு அந்த கோழி முட்டையோட முட்டையா அந்த கழுகு முட்டையை சேர்த்து வச்சுட்டான். சரியா. சோ அந்த கோழிக்கு வந்து வித்தியாசம் தெரியல, அது அடக்க ஆரம்பிச்சிச்சு. 28 நாட்கள் கழிச்சு எல்லா முட்டையும் பொறிக்க ஆரம்பிக்குது. பொறிச்சா ஒவ்வொரு குஞ்சா வெளியே வருது. இந்த கழுகு குஞ்சம் வெளியே வந்துச்சு. இந்த தாய் கோழி ரொம்ப நேரம் அப்படி ஒத்து ஒத்து பாத்துச்சு. நம்முடைய வயிற்றுல இருந்து ஒரு விசித்திரமான பிறவி, பாக்குறது ஒரு விசித்திரமான பிறவி ஒண்ணு வந்திருக்குது. எப்படி அப்படின்னு ரொம்ப நேரம் அப்படி ஒத்து ஒத்து பாத்துட்டு இருந்துச்சு. சரியா. சரி எப்படியோ என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் காலையில குஞ்சுகளோட குஞ்சா சேர்ந்து அது அங்கங்க போய் இறை தேட ஆரம்பிக்கும். அப்புறம் நாளாடி நாள் அதுபடி வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பிக்க அது இப்ப கழுகு மாதிரி மாறுது. மத்த குஞ்சுகள்லாம் பாக்குது, என்ன நம்ம தம்பி வித்தியாசமா இருக்கிறானே, சரி என்னமோ நடந்திருக்குது. இருந்தாலும் அவனை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அதாவது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, நீ என்னத்தான் வித்தியாசம் இருந்தாலும் என் சகோதரன் தானே, என் சகோதரன் தான், என் மூலமா தான் நீ பிறந்த. தாய் கோழி ஒவ்வொரு நாளும் பாக்கு, இந்த பையன் வித்தியாசமா இருக்கிறான்,
இவன் மாத்திரம் வித்தியாசமா இருக்கிறனே, அப்பா மாதிரி இல்ல அம்மா மாதிரி இல்ல, வித்தியாசமா வித்தியாசமா இருக்கலாம், அதான் வித்தியாசமா இருக்கிறானே. இவனுக்கு சரக வரிச்சா பெருசா பாத்து, நம்ம மாதிரியே இல்லையா, மூக்கெல்லாம் பாரு வித்தியாசமா இருக்குது, அவன் கை காலெல்லாம் பாரு எல்லாம் வித்தியாசமா இருக்குது. என்ன அது வித்தியாசமா இருக்குது? இருந்தாலும் நம்ம பெத்த பிள்ளை தானே, நான் என் கிளம்ப தான் வந்தான். அவன் இப்படியே இருந்துச்சு, இப்படியே நாட்கள் போய்கொண்டே இருக்குது. அப்பப்ப இந்த கழுகு வந்து சிறக விரிச்சா அது நல்லா பெரிய ரேஞ்சில் இருக்குது. சரி, ஆனாலும் அது ஒவ்வொரு நாளும் காலையில போய் கிளை இறை தெளிக்கே இருக்கும். திடீர்னு ஒரு நாளு ஒரு சத்தம் கேக்குது. சரியா, எங்க இருந்தியா? வானத்துல இருந்து அப்படியே அண்ணாந்து பாக்குது. ஒரு நல்ல ராஜ கழுகு அப்படியே மிதந்து பறந்துகிட்டு இருக்குது. சரியா, அப்படியே பாக்குது. இவன் எங்கேயோ ஒண்ணு பார்த்த மாதிரி இருக்குது. சரி, இப்படி பாக்குது. அது கொஞ்சம் அப்படியே மேல கீழே இறங்குது ஹைட்டு. சரியா, பார்த்தா ஹை என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது. அதுக்குள்ள ஒரு ரியலைசேஷன் வர ஆரம்பிக்குது. சரியா, அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு, ஆனா அதோட விட்டுருச்சு. அதுக்கு அடுத்த முயற்சி செய்யல, என்ன செய்யணும்? அந்த கழுகு பாரு, அது கழுகு வானத்துல உயர பறக்க வேண்டிய கழுகு, அது தன் ஸ்தானத்தை இனதென்று அறியாமல் இருந்தனால கோழியோட கோழியாகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்குது. சரியா, அதே மாதிரிதான் இப்ப ஒரு விசுவாசி. இப்ப நீ வந்து விசுவாசி ஆயிட்ட, நீ விசுவாசினா உன்னால என்ன செய்ய முடியும் அது தெரிஞ்சிருக்கணும். இதான் இது, நீ எந்த பைபிள் கோளச்சு போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம கையில இருக்க வேதாகமத்தில ரொம்ப சிம்பிளா இருக்கு, விசுவாசிகள் நாள் நடக்கும் அடையாளங்கள். அப்ப நீ இதான்ப்பா, இதெல்லாம் அடிப்படை பேசிக் டீச்சிங். ஆமா, எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு நல்ல பாஸ்டர் சொல்லி கொடுக்கணும். ஆமா, பாரு தலைவலி காய்ச்சல்னா நீயா, உனக்காக தான் ஜெபம் பண்ணும். த கணத்துக்குரிய தேவமனித மோகன் சுலாசஸ் அவர்கள் ஒரு ஒரு சபையில த பாஸ்டர் எல்வின் தாமஸ் இருக்கிறாங்களே, அவருடைய சர்ச் டெடிகேஷன். சரியா, புது சர்ச் டெடிகேஷன், அதுக்கு வந்து மீட்டிங் நடத்துறாங்க. செய்திலாம் கொடுத்துட்டு இப்ப நிறைய பேர் இப்ப வியாதிஸ்தல் ஜபத்துக்கு வராங்க. உடனே சொன்ன, இங்க பாரு இதெல்லாம் முதல் நிறுத்துங்க. இப்ப நீங்க ஒவ்வொருவரும் ஒரு மிரக்கல் ஒர்க்கர், நீங்களும் ஒரு அற்புதம் செய்யலாம். நான் நிரூபிச்சு காட்டுறேன், யார் யாரும் வியாதிஸ்தர்கள் இருக்குங்கன்னு கைத்துக்க. ஒரு 10-20 பேர் கைத்துக்குனாங்க. ஓகே, மற்றவர்கள் நீங்க அவங்களுக்கு அவங்க தலையில கை வச்சு அவங்களுக்காக ஜோ பண்ணுங்க. சரி, என்ன மாதிரி டெஸ்டிமனிஸ் வந்து சொல்றாங்க. சரியா, இது இவரு ஒரு ஜோம் பண்ணல, உங்களால முடியும், நீ இப்ப ஜோம் பண்ணு, அவ்வளவுதான். இப்படிதான் என்கரேஜ் பண்ணாரு. சரியா, வெறும் தலைவலி காய்ச்சல் குடைச்சல் சொல்ல, அதை காட்டில மேன் மேல பெரிய வியாதி உள்ளவர்களும் சாட்சி சொன்னாங்க. சரியா, இது இப்ப யார் மூலமா நடந்துச்சு? அவர்கள் மூலமா, விசுவாசிகள் மூலமாக நடந்த அடையாளங்கள். அப்போ இதே மாதிரி இப்ப நம்ம இந்த நவம்பர் 14 நடந்த வாலி சிறுவர் கூட்டம், இப்ப பரிசுத்த அபிஷேகத்துக்காக யார் ஜெபம் பண்ணா? அவங்க பிள்ளைகளை தான் ஜெபம் பண்ணா. நானா ஜெபம் பண்ணேன்? இல்ல, பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆமா, அவ்வளவு பேருக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு. இது எப்படி சாத்தியமானுச்சு? முடியுது. அங்க கலிம்பொங்கல நம்ம நடத்துற வாலிபர் முகாம்லயும் இதே மாதிரி தான் நம்ம செய்யறோம். ஓகே, நீயா கழிச்சு ஜெபம் பண்ணு. நான் ஒரு சின்ன மாஸ் பிரேயர் தான் பண்ண, ஆனா அங்க அங்கே ஒரு மாஸ் பிரேயர் மாத்திரம் பண்ணிட்டு இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன். ஆனா இங்க எதுவுமே அப்படி இல்ல. அப்ப நடக்குது இல்ல, முடியுது முடியும்ல. சாதாரண ஒரு விசுவாசி, சிறியவனோ பெரியவனோ, இவன் மூலமாக இது நடக்கும். இப்போ அந்த போன இந்த சில 12 அப்ப நடந்துச்சு ஃபாஸ்டிங் பிரேயர். 10 10 நடந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல சிறுவர்களுக்கு என்று தனியாக ஒரு கூடாரம் போட்டு 250 சிறுவர்கள் அங்க கூடி அவங்க தேவனை ஆராதிச்சுட்டாங்க. இது தேவன் கொடுக்குற ஆலோசனை. இங்க இருந்துச்சுன்னா எல்லா பிள்ளைங்களும் சும்மா ஆட்டம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம பாரு. ஒரு தம்பி, ஒரு பையன், சின்ன பையன். சரியா, அன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்பொழுது போன மாசம் அவன் பாட்டு கம்பி ஒண்ணுனா ஒரு ஒரு கம்பியா எண்ணிட்டு இருந்தான். இருக்குதா சொன்னீங்க? சரி, அப்பதான் யோசிச்சு அவனை பார்த்தேன், சின்ன பையன் போய் இப்படி கம்பி எண்ணிட்டு இருக்கிறான்னு. அவன் சும்மா விளையாடிட்டு இருந்தான்.
அதே மாதிரி ரெண்டு மூணு பசங்களை பார்க்குறேன், எல்லாரும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ சும்மா பெற்றவங்க கூட்டி வந்துட்டாங்கன்னு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் கட்டு ரெண்டு பேசினார், இப்போ இவங்களுக்காக நீ என்ன செஞ்ச அவன் பாரு, உனக்கு இவங்களை கொடுத்த ஒரு திட்டம் எனக்கு இருக்குல்ல இருக்கு. அப்போ இவர்கள் வந்து இந்த பெரியவங்கள் மீட்டிங்கில் இருந்தா இப்போ நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, பெரியவங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ இவர்கள் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அப்போ அப்போதான் சொன்ன இவர்களுக்காக அடுத்த மாதத்துலேருந்து ஒரு தனியாக ஒரு கூடாரம் அமைத்து இவர்கள்லாம் அங்கே நீங்கள் கொண்டுட்டு போய் இங்கே பெரியவங்களுக்கு நடத்துகிற அதே நேரத்தில் அதே மாதிரி அவங்களுக்கு அங்கே ஒன்று நடத்தட்டும் நடத்தப்படட்டும் சரியா அப்படின்னு சொல்லி தான் இந்த மாசத்துல அப்படி ஏற்பாடு பண்ணோம். அவரு நம்ம லேடிஸ் தம்பி இருக்கிறார்ல, அவருடைய பொறுப்புல அவருக்கு நான் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன், என்ன செய்யணும். அவர் கீழே வந்து ஒரு 10 இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துற டீச்சர்ஸ், அப்ப அவங்களுக்கு ஒரு பாடம் திட்டமா நான் கொடுத்துட்டேன். இதான் பாடத்திட்டம், இதை வந்து நீங்க வந்து குரூப் குரூப்பா பிரிச்சு சரியா தாட்லெஸ் அந்த வயசு குரூப் போட்டு, அப்புறம் இந்த மலக்குட்டிஸ் வயசு குரூப், ஆயின்ராய வயசு குரூப், இந்த மூணு வயசு குரூப்லயும் பிரிச்சு பிள்ளைங்களை பிரிச்சு பாடங்கள் நடத்துங்க அப்படி சொல்லியாச்சு. சரியா சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களும் போயிட்டாங்க. அப்புறம் மெசேஜ் கொடுக்க நேரத்தில் பார்த்தேன், அந்த போன தடவை போன மாசம் கம்மி என்னால பையன், அதே பையன் திரும்பவும் கம்மி பண்ணிட்டு இருந்தான். அவங்க கூட்டம் இருக்காங்க போலியா? இல்ல அவன் போகல. சரியா அவன் பாட்டுக்கு திரும்ப கம்மி எண்ணிட்டு இருக்கிறான். சரியா அப்ப நான் யோசிச்சேன், இவன் ஏன் திரும்ப கம்மி எண்ணிட்டு இருக்கிறான்? சரி அப்போ இதே பையனை கொடுத்து நான் பப்ளிக்கா ஸ்டேஜ்ல இருந்து சொன்னேன், நம்ம பாரு அந்த பையன் கம்மி பண்ணிருக்கான். அவனுடைய தாயார் அங்கதான் இருந்தாங்க, அதை பாத்துருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்டா இருந்திருக்குமா இருக்காதா? இருந்திருக்கும். ஆனா இந்த மாசமும் திரும்பவும் அவங்க பையனை கொண்டு போய் இந்த கூடாரத்துல விடாம அவனை சே நீ பாட்டுக்கு உன் இஷ்டப்படி போ சுத்து, திரும்ப அந்த பையன் கம்பி எண்ணிட்டு தான் இருந்தான். அங்க கம்பியில தொங்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு போயிட்டு, அப்ப எப்படி வேணாலும் பிள்ளைங்க குட்டிச்சாரா போகட்டும் அப்படிதானே பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அது குறித்த சில இல்ல. அப்புறம் இன்னொன்னு அந்த லெனிஸ் என்ன சொன்னாரு, நல்லா பிரேயர் ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர் அந்த பிள்ளைகள் மேல இருந்து இறங்கிச்சான். சரியா எல்லாம் நல்லா மெய் மறந்து ஜபித்திருக்கும் போது ஒரு பெற்றோர் போய் போதும் போதும் வா விட்டு கிளம்பலாம். ஓ இது பெத்தவங்க அவங்களே பண்ணிருக்காங்களே பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் சரியா போதும் போதும் வா வா கிளம்பு, ஜபித்தது போதும் வா கிளம்பு அப்படி பண்ணா அந்த நாளைக்கு அந்த பிள்ள என்ன கத்துக்க போகுது? அப்ப இதெல்லாம் முக்கியம் இல்ல போல் இருக்கு. ஆமா அது முக்கியம் இல்ல. அப்ப இல்ல அது மாத்திரம் இல்லாம அதுக்கு அது மேல ஒரு வெறுப்பு ஒன்று வரும், பிறகு மேல வெறுப்பு வரும். நாளைக்கு அது குட்டிச்சரா போனிச்சுன்னா நீ யாருக்கு எழுதி ஜோமான சொல்லுவ? ஊழியர்களுக்கு எழுதணும், ஐயோ என் பிள்ளை அப்படி போயிடுச்சா என் படிச்சா போயிடுச்சா அப்படின்னு. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இப்ப ஒன்னால நல்ல நீதியரும் பிள்ளைய வளர்க்க முடியல. இப்ப அதுக்குதான் சபைகள் இருக்குது, சபைகள் வந்து அதுக்காக நல்ல ஒழுக்கங்கள் நல்ல வாத வேத பாட திட்டங்களை வச்சு நடத்துறாங்க. அப்ப அதுலயாச்சும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்ல நேரம் வச்சு பாஸ்டர் எப்படியே நான் கூட்டிட்டு போறேன், அப்ப அது நஷ்டம் யாருக்கு உண்டாக போகுது? தனக்குதான் நஷ்டம். சோ இப்ப இந்த மாதிரி இப்ப விசுவாசிகளுக்கு யூ பிலீவ் ஐ பிலீவ் நீனு விசுவாசிக்கணும் சொல்லி கொடுத்துட்டு உன்னால அது செய்ய முடியும். அது மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்து விட்டுட்டோம்னா திருச்சபையில நடக்கிற மீட்டிங்ல சண்டே சர்வீஸ்ல ஒருத்தர் கூட பாசிட்டிவ் ஜபத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா என்னால முடியும், இதுல ஒரு ஆபத்தம் இருக்குல்ல, வர மாட்டோம். இல்ல இல்ல அப்படியா? சரி இது நம்ம டச் பண்ணோம்னா பிரச்சனை ஆயிரும். சரியா அது அப்படியே விட்டுருவோம். சரியா என்ன ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒவ்வொரு விசுவாசி, ஆமா உனக்கு பைபிள் தெரியுதோ தெரியலையோ, நீ வளர்ந்த விசுவாசியோ புதிய விசுவாசியோ நீ யார வேணாலும் இருக்கலாம், ஆனா நீ விசுவாசித்தாள் நீ நம்புறியா? நான் போய் போய் கையை வைச்சேன்னா தட்ஸ் ஆல் தட் ரிக்வயர்ஸ். அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம், தட்ஸ் ஆல். அதுதான் வேணும். ஆமா ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் நம்ம ஒரு ஸ்டிக்கர் அடிக்கலாம் நினைக்கிறேன். எப்படியா? ஐ ஐபோன் மாதிரி ஐ ஐ மேக் மாதிரி ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். ஸ்டிக்கர் அடிச்சு எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ணணும். இலவசமா கூட கொடுத்து விடலாம், வச்சுக்கோ இலவசம் வச்சுக்கோ. ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். அதே சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஐ பிலீவ் ஐ பிலீவ் ஐ பிலீவ். அது மனசுக்குள்ள எப்படி இறங்கிக்கிட்டே இருக்கணும். அப்ப இறங்கும் பொழுது ஓ இப்ப பிசாஸ் பிடிச்சி வர்றான், அப்ப என்ன ஆகும் அந்த இடத்துல? ஆஹாஹா, அப்ப கொஞ்சம் நடுக்கம் இருக்கும் இருக்கும்ல. ஆனா இந்த பிசாசுகளுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நம்மள அப்படி பயமுறுத்துறது, அந்த பயம் தெரிஞ்சிடும், இவன் பயப்படுறாங்க. அதோடைய சாத்தானுடைய ஆயுதமே பயமுறுத்துதல், அதான் அவனுடைய ஆயுதம்.
நாராயணன் கத்துறப்ப நீ துண்டக்கான துணிக்கான ஓடுனா அவ்வளவுதான், அவன் ஜெயிச்சுதான் அர்த்தம். ஆமா, நீ பாட்டு நிக்கணும். நீங்க ஒரு தரிசனம் பாத்தீங்களா, ஒரு சிங்கம் வந்து உங்களை துரத்திட்டே வந்துச்சு, நின்னு பாத்து அதை நீங்க ஏதோ கொஞ்சம் மிரட்டணும். இல்ல சிங்கத்தை இல்ல, அது இல்ல பூனை மாதிரி மாறி, இல்ல இல்ல அது வேண்டாம். இதோட அதோட பெட்டர் என்னது இருக்குது, ஒரு அரண்மனை. சரியா, நான் வந்து இது வந்து ஒரு தரிசனம், நான் வந்து ஒரு பழங்காலத்து அரண்மனையில நிக்கிறேன். ஒரு இந்த இங்கிலீஷ் அரண்மனைகள் இங்கிலாந்துல காசல், அந்த மாதிரி ஒரு காசல்ல நிக்கிறேன். சரியா, அப்படி அந்த காசல்ல அந்த ரெண்டு சவத்துலயும் ஒவ்வொரு ராஜாக்களுடைய படங்கள் சரி நல்லா தொங்கிட்டு இருக்குது. சரியா, நான் அதெல்லாம் ஒன்னொன்னு பாத்துட்டு வரேன். ஓ, இந்த ராஜாவா, அந்த ராஜா, அந்த ராஜா, அப்படி பாத்துட்டு அப்படி நடந்துட்டு போயிடுறேன் இந்த காரிடார்ல. சரியா, பார்த்தா தூரத்துல இடுப்புக்கு மேல வவால் மாதிரி பச்சை கலர்ல ஒண்ணு தொங்கிடபடி வருது. அகோரமா இருக்கா? அகோரமா இருக்கு. என்ன ஏப்பா, உங்க வைஃப் மாதிரி அழகாவா இருக்க போது? அகோரமா இருக்குது. அப்போ நாக்கெல்லாம் தொங்கப்பட்டு எச்சலாம் ஒழுகிக்கிட்டு வருது. சரியா, எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே பயந்து அப்படியே முடியெல்லாம் நிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா, அப்படி ஸ்டண்ட் ஆயாச்சு. சரியா, அப்படின்னா அப்படியே நின்றுட்டேன். போன தோணல அப்படியே அதுன்னு வருது. அப்படி திரும்பிட்டு ஓடிடுவோமான்னு அப்படி திரும்பலான்னு யோசிச்சேன். சரியா, அப்புறம் என்ன தோணுச்சு தெரியல, நிரம்பிருந்தேன். திடீர்னு ஒரு என்ன தோணுச்சு, ஏன் இப்ப ஓடணும், ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சா என்ன நடக்கும் பாப்போமே. சரி, எதுக்கும் நமக்கு ஒரு கேப் தான், டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது மீற வச்சா பிடிச்சிடுவோம். சரி சரி, நின்னுட்டேன். சரியா, அது அது இப்படி நின்று பாக்குது, ஆனா லுக்கு கொடுக்குது. அப்போ நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சேன், அது அப்படியே நின்றுச்சு. சரியா, ஆஹா, நீ இப்படி ஏன் நிக்கிறான், ஏதோ இருக்குதுல்ல. எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு படி நம்பிக்கை, தைரியம் வந்துருச்சு. சரியா, ஆஹா, நீ இப்படி நிக்கிறானே, அது நிக்குது. ரெண்டாவது ஸ்டெப் எடுத்து வச்சானே, அது ஒரு ஸ்டெப் பேக் பண்ணுச்சு. சரியா, ஆஹா, இந்த மேப்படியா ஏன் பேக் ஸ்டெப் போறான், இப்ப ரெண்டு மடங்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. சரியா, இன்னொரு ஸ்டெப் எடுத்துச்சேன், அது இன்னொரு ரெண்டு ஸ்டெப் பண்ணிருப்போம். ஆஹா, நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா இப்ப ரெண்டு ஸ்டெப் போயிட்டா, இப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் தைரியம் போல்ட்டு வந்துச்சா, இப்ப அவனை விரட்டுவோம், ஓடுனா அது பிச்சுட்டு ஓடுது, பயந்து ஓடுது, அது பயந்து ஓடுது. நாய் மாதிரி இல்லையா, நாய் துரத்திட்டே வரும், என்ன அது நிக்கும், கல் எடுத்த பிச்சுட்டு ஓடுது. அது மாதிரி அப்போ அந்த தரிசனத்துல தான் இப்ப கற்றுடைய வார்த்தை உண்டாக்குது. சாத்தானுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் உங்களை கண்டு ஓடி போய் ஓடி போன வசம் கத்தருடைய வார்த்தை வருது. அப்ப அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். அப்போ இவன் நம்மள தோற்கடிக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ற ஒரே ஆயுதம் பயம். நம்மள பயப்படுத்துறான், ஆனா நீ பயப்படாம நீ எதிர்த்து நின்றால் அவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுவான். அப்ப சாத்தான் அவனுடைய தூதர்கள் எல்லாரும் அவன் எவ்வளவுதான் பெரிய பிசாசா இருந்தாலும், அது நான் போக மாட்டேன், அது பண்ண மாட்டேன், பிடிவாதம் பிடித்தாலும் ஐ பிலீவ் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என் நாமத்தினால் பிசாசுகளை விரட்டுவீர்கள். அவர் வார்த்தை சொல்லிடுச்சு, அந்த வார்த்தையை மாத்திரம் நீ விசுவாசி, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. பிசாசு உன்ன கண்டு ஓடணும் நீ அதை நீ நம்ப வேண்டாம். ஆனா வார்த்தை சொல்லுது இல்ல, கர்த்தர் பேசுனது யார் தம்பி? வானத்தையும் பூமியும் படைத்தவர் சொல்றாரு. உயிரோட எழுமினவர் சொல்றாரு, நான் சொல்லல, நீ சொல்ல, எந்த அப்போஸ்தலன் சொல்ல, தீர்க்கதரிசன் சொல்ல, உயிரோட மரணத்தை ஜெயம் கொண்ட உன்னுடைய இரட்சகன் சொல்றாரு, அதை நீ நம்பு. இவன் ஓடுவானோ ஓட மாட்டானோ அதை பத்தி நீ கவலைப்படாத, அது சொல்லுது, என் நாமத்தினால நீ சொன்னா அவன் ஓடுவான், அத மாத்திரம் பிலீவ். ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். சொல்லி பாரு, அவ்வளவுதான், அவன் ஓடி போவான். இப்போ அடிப்படை பிரச்சனை எங்கன்னா, இங்கதான் அந்த ஐ பிலீஃப்ல தான் இருக்குது. இப்போ ஒரு வியாதிஸ்கான ஜெபம் பண்ற, ஜெபம் பண்ணா சுகமாகுமா ஆகாதா, அவிசுவாசம். எவ்வளவு பேர் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. ஆமா, இப்ப விசுவாசி ஆப்போசிட் அவிசுவாசியா மாறுது. ஆமா, அப்ப இல்ல, எவ்வளவு பேர் இந்த மாதிரி சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல நடக்குமா நடக்காதா, இது கத்துல சித்தமா சித்தம் இல்லையா, ஒரு 40 நாள் பிரேயர் பண்ணி. நம்ம வந்து அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி ஜெபம் பண்ணா கர்த்தாவே உமக்கு சுத்தமான சுகமாக்கும். யாருக்கு தெரியும் பிரதர், ஒருவேளை இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்றாங்க, சொல்லிருக்காங்க. அப்போ உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அவிசுவாசம். அவ்வளவுதான், சுகமாகுமா சுகமாக தெரியலையே,
அவிசுவாசம் முடிஞ்சது. அதை பத்தி ஏன் நீ கவலைப்படுற? சுகமாகும் சுகமாகாது, இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம், இட் இஸ் காட்ஸ் ப்ராப்ளம். கடவுளுடைய வேலை, உன்னுடைய வேலை என்ன? கைய வைப்பது, அவ்வளவுதான் உன்னுடைய வேலை. ஆமா ஐயா, அவனுக்கு சுகமாகுது சுகமாகல, அதை பத்தி ஏன் நீ கவலைப்படுற? கரெக்டா, தட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். இன்னும் வேலை இல்ல, அது சொன்னவருடைய ப்ராப்ளம். ஆமா, அவர் சொன்னாரு நீ கைய வை, நான் சுகமாக்குவேன். நான் சுகமாக்கும் கூட சொல்லல, என்ன சொல்லுதாங்க? சுகமா ஆவியர்கள் வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நான் சுகமாக்குவேன் கூட அவர் சொல்லல, நீ கைய வை, அவ்வளவுதான் அவன் சுகமாகுவான். அவ்வளவுதான், கைய வை, நீ கைய வை. நீ கைய வைக்கும் பொழுது நீ விசுவாசித்து வை, அவ்வளவுதான். அவ்வளவுதான் தம்பி, இந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஐ பிலீவ், ஐ பிலீவ். இந்த வார்த்தை அப்படி சொல்லுது, ஐ பிலீவ். இந்த அடிப்படைய முத கரெக்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். பிசாசும் ஓடாது, சுகமோ அங்க நடக்காது, எந்த சர்ப்பமோ நீ தான் கண்டு சர்ப்பத்தை மாதிரி ஆட போற. ஆடுப்பாமே, அது மகுடி ஊதும், நீ ஆடுவத்துக்கிட்டு எதுவுமே நடக்காதுல்ல, நடக்காது. அன்னைக்கு அந்த தென்னகன் டிஸ்ட்ரிக்ட் நான் செத்துருக்க வேண்டியது அந்த விஷத்தினால. அது உள்ள போச்சுல விஷம், ஆனா எந்த சேதம் பண்ணாம எல்லாம் வெளியே வந்துச்சுல. ஆனா அது உண்மையிலே விஷம் என்று எனக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் எல்லாம் தொண்டையெல்லாம் வெந்து போனிச்சு. அது ஒரு வாரம் அப்படி இருந்துச்சு, எதுவுமே சாப்பிட முடியல, அப்படியே வெந்து போயிடுச்சு எல்லாமே. அதோடைய ஒரு இஃபெக்ட், எதுவுமே நடக்கலன்னு வச்சுக்கோ, நான் எனக்கு ஒரு சந்தேகம் வரலாம்ல, இது விஷம், இது உண்மையிலே விஷம் தானா? ஒரு ப்ராபசி வந்தாலும் நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம், நிச்சயமா. ஏன்னா எந்த ரிசல்ட் அங்க ரியாக்ஷன் நடக்கல, இல்ல உண்மையில விஷயம் தானா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு, அது எனக்கு தெரியறதுக்கு கர்த்தர் ஒரு ஒரு பலவீனத்தை அலோவ் பண்ணார். ஓகே, நீ தெரிஞ்சுக்க, உண்மையில இது நடந்துச்சு, உண்மையில விஷம் தான் என்று நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு அடையாளம் அங்க கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப பல்வடிகளுடைய சரீரத்தில் எப்படி முழுக்கள் அனுமதிக்கப்பட்டு, அது மாதிரி ஒரு அழுக்கத்தை அனுபவிச்சார். இதை நீ உணர்ந்து கொள், அதுக்கு அது ரியலா அது நடந்துச்சு. ஏன்னா ஒண்ணு நடந்துச்சு, அங்க நடந்தத வேலூர்ல இருந்த யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு நானும் யார்ட்டையும் சொல்லல. ஆனால் ஜபம் பண்ண உடனே கர்த்தர் பேசுறார், இது நடந்தது, நான் உன்னை காத்து கொண்டேன் அப்படின்னு. செய்ய முடியும், வரப்போகிற காலகட்டத்தில் தேவன் அற்புத அதிசயங்களை விசுவாசிகளை கொண்டு செய்ய போகிறார், அது எப்படி அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகும்? இப்போ இந்த ஐ பிலீவ், நீ யோவான் 12 போறதுக்கு முன்னாடி அந்த 14:12 இது வரணும்ல. சரி, இது வராம இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னையா? இந்த ஐ பிலீவ் அடிப்படைக்கு இன்னொரு அடிப்படை என்ன காரியம்? அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஐ ரிலேஷன், என்னுடைய உறவுகள். அப்படியா ஐயா? இல்ல, நீ சார்ந்தவைகள். ஐ போன் என்ன அர்த்தம்? என்னுடைய போன்னா? அப்படி அர்த்தம் வராது, ஒரு கம்பெனி தானே. அப்படி ஐ மேக்னா ஏன் மேக்கனா? அப்படி அர்த்தம் வராது இல்லையா? அதே மாதிரிதான், நான் இதுக்கு ஒரு புது பேர் வச்சிருக்கேன். சரி, ஐ ரிலேஷன். ஓ, ரிலேஷன், அது ஐ உறவு. ஐ உறவு, ஐ உறவுனா நமக்கும் தேவனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான உறவு. அது ஃபர்ஸ்ட் இருக்குதா? இல்ல, அங்கத்தானே மெயினா அடுத்து உத. அந்த உறவு இல்லாதனால உனக்கு உள்ள விசுவாசம் இல்ல, இல்ல சந்தேகம் வருது. ஆமா, அதுக்கு பதிலா சந்தேகம் வருது. நீ உனக்கும் இப்போ உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் நல்ல அநுண்ணியமான உறவு இருக்குது. ஒரு 1000 பெண்கள் உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் அவங்க என்ன சந்தேகப்பட போறாங்களா? உங்க சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்னா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு அந்த பிள்ளை மார்பு தட்டி சொல்லும். கண்டிப்பா. அதே மாதிரி 1000 பேர் அந்த பிள்ளைகிட்ட போய் பேசலாம், நீ சந்தேகப்பட போறீங்களா? இல்ல, என் பொண்டாட்டி பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீங்க மார்பு தட்டி சொல்லுங்க. எதை பேஸ் பண்ணி உறவு பேஸ் பண்ணி? சப்போஸ் உங்களுக்கு நல்ல உறவு இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு கண்ட அது பேசாது, உனக்கு அதை கண்ட நீ பேச மாட்டேனா? ஒரு சந்தேகம் வரும். ஆஹா, இருக்கலாம், தெரியும்டி. அப்பவே நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசாம இருக்கும் போது சந்தேகப்பட்டேன். வரலாம், வரும்ல, என்ன வரும்? அந்த உறவு இல்லாத பட்சத்துலதான் இது உள்ள வர சந்தேகம் வரும். ஆனால் நல்ல ஆரோக்கியமான உறவு இருக்குது, ரெண்டு பேரும் நல்ல அனுநியமா இருக்கிறீங்க, சந்தேகம் வராது. ஆமாயா. அதே மாதிரி உனக்கும் உன் தேவனுக்கும் ஐ ரிலேஷன்,
என்னுடைய உறவு நல்ல பலமாக இருந்தா அவருடைய வார்த்தை மேல ஒன்னு சந்தேகம் வராது. என்னை விசுவாசிக்கிறவன் சொன்னார், ஓ எஸ் அந்த உறவின் அந்த பக்கத்துல நின்ன அந்த ஆண்டவர் இப்ப உனக்குள்ள வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவருடைய உயிர் தழுதலின் ஆவி உனக்குள்ள வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். அது உனக்கு சந்தேகத்தை கொடுக்காது, அது ஒரு ஃபெய்த் கொடுக்கும். ஃபெய்த் கொடுக்கும், நீ எதை பார்த்தாலும் உனக்கு ஐ கேன் டூ இட், என்னால செய்ய முடியும், ஐ கேன் முடியும், ஐ கேன், ஐ பிலீவ். நான் ஒரு நாலஞ்சு இதை வச்சு எடுத்து வச்சுக்கேன், ஸ்டிக்கர்லாம் எடுத்து பண்ணி வைக்கணும். ஐ கேன் முடியும், அது வந்துருது. ஐ கேன் பிகாஸ் ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன், என்ன முடியும். அப்போ நீ எப்படிப்பட்ட இன்னொன்னு பாரு, அடுத்தது ஐ ஓபே, நான் வந்து கீழ்படுகிறேன், கீழ்படுவேன். ஐ கேன், ஐ பிலீவ், ஐ ஓபே, நான் விசுவாசிக்கிறேன், நான் கீழ்படுவேன், எல்லாம் நடக்கும். நீ கையை வை, அது ஓபே பண்ண, அவ்வளவுதான். நீ ஏன் சந்தேகப்படுற, கையை வைக்க வேண்டியது தான் உன்னோட வேலை. சொஸ்தமாக்குறது சொஸ்தமாகாதது படைத்தவருடைய கையில இருக்குது. ஆமா ஐயா, உன்னை அனுப்புனவருடைய கையில இருக்குது. அதை பத்தியே நீ கவலைப்படுற, இதை பத்தி பேசும்போதையா? இப்ப ராபோஜனத்தையும் திருவிருந்தலையும் பங்கு கொள்றோம், சபைகள் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்துல எனக்கு வந்து ஒரு உடன்படிக்கை கொடுத்து தேவன் என்னுடைய சரீரத்துல சரீரமா மாம்சத்துல மாம்சத்துல இருக்கு. நான் நினைச்சு பாப்பேன், நான் போய் கை வைக்கிறேன், இப்ப எப்படி சொஸ்தமாகவும் எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்போ. அப்ப சொல்ற, நான் உனக்குள்ளதான இருக்கேன், என் மாம்சம் ரத்தம் உனக்குள்ள இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு உணர்வு. ஏன் உங்களுக்கு உங்களுக்குலாம் அந்த மாதிரி சந்தேகம் வருது? அது என்ன சொல்லுங்க, அது ஆரம்பத்துல இருந்து பழகினதுனால அதுல அந்த அளவுக்கு பழகுனீங்க. இப்ப ரச்சிக்கப்பட்ட காலகட்டத்தில இருந்து நான் ஒரு விசுவாசம் துரத்தணும்னா ஒரு பெரிய ஊழியக்காரர் டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன். இப்ப நான் போய் தனியா செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியர் ஒண்ணு வருது. ஃபர்ஸ்ட் வருஷம் ரச்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு வீட்டுக்கு வந்து பிரேயருக்கு போயிருந்தோம். சரி, பிரேயருக்கு போகும்போது அது வந்து நம்ம பிரேயர் பண்றதுக்கு வேற விதத்துக்கு தான் போனோம். சரி, அப்ப பாத்தோம்னா அங்க ஒரு ஒரு வயது பெண்ணுக்கு, ஒரு வயசு பெண்ணுக்கு வந்து பிரேயர் பண்ணும் பொழுதே அப்படியே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வாய்ஸ் டோன் எல்லாம் மாறிச்சு. யார் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா, அவங்களை பத்தி, அவங்க வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம், நான் வந்து என் பேர் இந்த பேருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நபரோட பேர் சொன்னாங்க. அந்த நபர் யாருன்னு பாத்தோம்னா, ஒரு மூணு நான்கு முன்னதாக வந்து மன்னனை ஊத்தி கொளுத்திக்கிட்ட ஒரு பெண். அது அந்த பொண்ணு, இந்த பொண்ணு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்ப ஏதோ அந்த அசுத்தாய் உள்ளுக்குள்ள வந்து பேர் எல்லாம் சொல்லுது. அது ஒரு அத்தாரிட்டியா பயமா சொல்லுது. அதை பார்க்கும்போது பயம் உள்ளுக்குள்ள வருது. எனக்குள்ள இருந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம், இந்த வசனம் தான் பேசுனேன். அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தோட சொல்றேன், வாயை மூடு, கத்துது பயங்கரமா, வாயை மூடு சொன்னா கப்பிச்சு மூடிடுச்சு. அப்ப எனக்கு ஒரு விசுவாசம் வருது உள்ளுக்குள்ள, நம்ம சொன்னா கீழ்படியுது, இயேசு நாமசம் பண்ண யூஸ் பண்ணா கீழ்படியுதுன்னு. அது ஓரளவுக்கு வந்து அப்புறம் பேசணும்னா போயிடுச்சு வெளியில. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா இருந்தது. அடுத்த ஸ்டெப் போகும்போது வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேட்டகரியா இருந்தது. மூணு பிசாசு, மூணு நாள் பிசாசு ஒரே டைம்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வாய்ஸா பேசுது. அப்ப அது பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு, ஓ அந்த பிசாசு நமக்கு போகும் போல் இருக்கு, ரொம்ப பெரிய பிசாசு, அப்ப பெரிய பாஸ்டர் தான் வரணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் பிரேயர் பண்ணி பார்த்தேன், அவிசுவாசமா அது போகவே இல்லை. அப்ப வந்து இதுக்கு உபவாசம் தான் பிரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வெளியில வந்துட்டேன். அப்ப இந்த இடத்துல ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு. அதான் இப்போ நீங்க சொன்ன அநேக இந்த விஷயத்திலேயே அந்த பிசாசு ஏன் போலன்னு தெரிஞ்சு, எனக்கு மாத்திரம் இல்ல, இப்போ நம்ம வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. என்னன்னா அடிப்படை ப்ராப்ளம் இங்க அந்த கொஞ்சம் டவுட் சந்தேகம், அதான் அந்த டவுட். ஆனா அந்த டவுட் வந்து ஐ டவுட், என்னுடைய சந்தேகம், அது மாத்திரம் வரக்கூடாது. ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் இருந்தா ஏன் ஐ டவுட் வருது? இப்போ எல்லா விசுவாசிகள் எல்லா சபையிலையும் இப்ப சொல்லிக் கொடுக்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியமேனா இந்த ஐ பிலீவ். உன்னால முடியும், நீ போய் செய். ஆனா இப்ப உன்னால முடியும்னா ஒரு நல்ல பாஸ்டர்கள், தம்பி உலகத்துல நல்ல அருமையான தேவ மனிதர்கள் பாஸ்டர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க, அவங்கள அந்த மாதிரி டீச் பண்ணதான் செய்யறாங்க. டீச் பண்ணலன்னு இல்ல, ஆனா இப்ப அடுத்த பிரச்சனைங்க வருதா, இந்த விசுவாசிகள்கிட்ட வருது. பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவர் பாஸ்டர், நம்ம யாரு, ஒருவேளை தட்டி கிடைக்கிறதுக்காக சொல்றாரோ, ஒருவேளை அப்படி இல்ல, அப்படி இல்ல, அவங்கள அவங்களுக்குள்ள என்னன்னா, அவர் பாஸ்டர், அவர் ஜோமனா போவா, நம்ம போய் ஜோமனா போவோமா, அவரு மணிக்கணக்கா ஜெபிக்க. இப்ப இந்த பிரச்சனை நீக்கணும். அந்த விசுவாசிகள் மைண்ட்ல I believe, அது வரணும். ஐ பிலீவ், ஐ கேன், அது வரணும். நீ பெரிய விசுவாசியோ சின்ன விசுவாசியோ யாரா இருந்தா சரி, ஐ பிலீவ், ஐ கேன்,
நீ கீழ்படிந்தால் அது நடக்கும். பேதுரையா சொல்றாரு இல்லையா, அதுக்கு முன்பதாக அந்த பரிசுத்தாமி வர முன்னாடி கூட கொஞ்சம் பயந்துகிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிடலாம், நிறைய பண்ணியிருக்காங்க. அது நூத்தி இருபது பேர் கூடியிருந்தப்ப பரிசுத்தாமி வந்துட்டாரு. அந்த ஆலயத்துக்கு போகும்போது ஒரு சப்பானியை பாக்குறாரு, உற்று பார்த்துட்டு வந்து வெள்ளியம் பொண்ணு நடத்துல இல்ல ஏசு நாமத்தை எந்திரிச்சு நட அப்படின்னு சொல்லும்போது அப்போ வெளியில வருது இல்லையா, அப்ப அவரால் ஃபர்ஸ்ட் டைமா பண்ணும்போது ஒரு கிரியை நடக்
ஆமா, நான் பரிசுத்தான் அபிஷேகம் பெறும்போது எனக்கு வயசு 20. சரியா? என்ன அபிஷேகம் பெற்றாச்சு. அப்போ கேரளிங் போறோம், சபையில சேர்ந்து கேரளிங் போறோம். கேரளிங் போகும்பொழுது இல்ல இல்ல தப்பா சொல்றேன், அப்ப எனக்கு வயசு 18. சரியா? அபிஷேகம் பெறும்போது கேரளிங் போறோம், 18-19. ஆமா, 19. சரியா? கேரளிங் போறோம். கேரளிங் போனா அங்க ஒரு வீட்டுல இருக்க அந்த ஒரு அவங்க வீட்டு பிள்ளைக்கு வந்து ஏதோ வயிற்று வழியே என்னமோ பிரச்சனை. சரியா? பாஸ்டர் ஜெபம் சொல்றாங்க. பாஸ்டர் இல்ல, பாஸ்டர் போக மாட்டார்ல கேரளிக்கே, லீடர். என்ன கையிட்டு நீ ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்க. சரியா? எனக்கு எதுவுமே தொலை, சரி நம்ம கைய வாத்துன வைப்போம். இன்ஸ்டன்ட்லி தட் கேர்ள் வாஸ் ஹீல்ட். அந்த உடனடியாக ஒரு விடுதலை, அப்பவே உடனே அந்த பொண்ணுக்கு ஹீல் ஆச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. சரியா? எல்லாரும் என்ன பார்த்தா, ஓ உனக்கு ஹீலிங் கிஃப்ட் இருக்குது. சரியா? நானும் முத அப்படிதான் நினைச்சேன், ஓ நமக்கு ஹீலிங் கிஃப்ட் ஆண்டு கொடுத்துட்டாரோ அபிஷேகம் பெற்றப்ப. ஆனப்ப பார்த்தா அது ஹீலிங் கிஃப்ட் எல்லாம் இல்ல, அடிப்படையா அங்க இருக்குது. நீ விசுவாசித்தால் வியாதி கரத்தை வைப்பாய், அவர்கள் சோகமாவார்கள். அதான் நடந்திருக்குது. நமக்கு பெரிய ஹீலிங் கிஃப்ட் எல்லாம் கிடையாது, இது நடந்திருக்கு. ஹீலிங் கிஃப்ட் ஒண்ணு இருக்குது, அது வந்து பிரத்யேகமான ஒரு அபிஷேகம் இருக்கு, அது வேற. ஆனால் இது வந்து எல்லா விசுவாசிகளும் உரிய ஒரு சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது. ஐ ரைட், என்னுடைய உரிமை. ஐ ரைட், பாரு எத்தனை ஐ வந்துருச்சுன்னு. ஐ ரைட், ஆனா ஐ பிரைட் வரக்கூடாது. ஐ பிரைட் வரக்கூடாது, அது மட்டும் அது மாத்திரம் வரக்கூடாது. ஐ பிரைட், மீதி எல்லா ஐயும் வரலாம், ஐ பிரைட் வரக்கூடாது. என்ன? சோ இன்றைக்கு நீ நல்லா அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அடுத்து நம்ம வந்து வேகமாக ஓட வேண்டிய இந்த காலத்துல இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை தகுதி, ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கணும். அதான் இந்த இது அடிப்படை தான், வேற ஒன்றும் பெருசா இல்ல. நீ விசுவாசி, எதுக்கு சந்தேகப்படுற? நீ கைய வைப்பா, அது நான் சுகமாக்குவேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான், கைய மாத்திரம் நீ வை, மீதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது பெரிய வேலை இல்லையே, கை வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம். ஆனா விசுவாசி கை வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இல்ல. ஏன் இந்த டவுட் நமக்குள்ள வருது, நான் ஜெபம்னு நடக்குமா? அப்ப அது என்ன தெரியுமா, அது ஒரு பிரைட். பெருமை அங்க ஒரு அகங்காரம் இருக்குது, அது முத தூக்கி போடு. இந்த நீ ஜெபம்னா நடக்காது, கீழ்படிஞ்சா நடக்கும். அப்ப பாத்தியா, இப்ப எல்லாருக்குள்ளயும் எவ்வளவு பெருமை இருக்குது, மேட்டுமை இருக்குதுன்னு. மேட்டுமை தான் எல்லாத்தையும் தடுத்து வச்சிருக்கு, எல்லாத்தையும் தடுக்குது. அந்த மேட்டுமையை முத தூக்கி போட்டுட்டு தாழ்மை, அந்த தாழ்மை நுகத்தை சுமந்து கொள்ளணும். கீழ்ப்படிதல், அதான் கீழ்ப்படிதல். ஆண்டவரே யேசுவா சிலுவை தூக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் சகலத்துக்கும் கீழ்ப்படிதல். ஆமா, கீழ்ப்படி, பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சார். உம் சித்தத்தை செய்யவே நான் வந்திருக்கிறேன். ஆமா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இருப்பினும் என் சித்தம் அல்ல உம் சித்தமே ஆகட்டும். அப்ப அந்த பாத்திரத்தை பானம் செய்வது பிதாவின் சித்தமாக இருந்திருக்குது. சிலுவையை தூக்குவது பிதாவின் சித்தமாக இருந்தது, அது அப்படியே தூக்குனார். அவ்வளவுதான், கீழ்ப்படிஞ்சார். மரண பரியந்தம், சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். அதான் கீழ்ப்படிதல். இப்ப கீழ்ப்படிதல்னா அந்த சிலுவை தூக்குவது. அவ்வளவுதான், நீ வார்த்தை வந்து பேசாத, கீழ்ப்படி. வார்த்தை என்ன சொல்லுது? வியாதசுமை கையவை, அவர் சுவஸ்தமாவார்கள். அவ்வளவுதான், நீ போய் எல்லாம் வைக்க வேண்டியதான் உன்னுடைய வேலை.
என் நாமத்தினால் பிசாசு விரட்டுவார்கள். நாங்கள் வந்து நின்றுகிட்டு என் நாமத்தினால் நான் வரல, இயேசு கிறிஸ்து நாமத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வந்து நிற்கிறேன். அப்பாள் இப்போ சாத்தானே முடிஞ்சு, அவ்வளவுதான், கமான் மாதிரி கொடுத்துட்டு பாட்டு போய்கிட்டே இரு. ஆமா, அது நடக்குமா நடக்கா அதை பத்தி ஏன் நீ கவலைப்படுற? கமான் மாத்திரம் சொல்ல வேண்டியதான் உன்னுடைய வேலை. என் நாமத்தினால் அது என்ன பிடிவாதம் பிடிச்சாலும் நீ தள்ளற மணிக்கணும். அங்க பாரு, நான் போக மாட்டேன்னு சொல்லாத, சுருட்டு வேணும்னு கேட்காத, சாராய் வேணும்னு கேட்காத, இல்ல கேட்க தெரியுமா, எனக்கு அது கொடுத்தா போவேன், இது கொடுத்தா போவேன், இத பத்தி எல்லாம் பேசாத, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வெளியே வா. நான் கேட்க மாட்டேன், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. சொன்னா வெளியே வந்து, ஆமா நான் சொன்னா நீ கேட்கணும், அவ்வளவுதான், சொல்லிட்டு போய்கிட்டே இரு, அது பாட்டு போவோம். என்ன பெரிய லூசா இருக்கிறாங்க இவங்கிட்ட போய் நம்ம போராடி ரொம்ப அது பாட்டு ஓடி போவோம். புரியுதா தம்பி? அதனால நீங்க இப்போ நேரா போய் பைபிள் மூடி வச்சுக்கிட்டு, ஐ பிலீவ், விசுவாசிக்கிறேன், ஐ கேன், ஐ ஃபாலோ, பின்பற்றுவேன், அது போய் சேயிங், ஐ பிராக்டிஸ், இது வந்து செயல்முறைப்படுத்துவேன். என்ன, அதனால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ் கொடுக்கட்டா? கொடுக்கலாம். என்னன்னா, இந்த வருகிற 24ஆம் தேதி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? 24ஆம் தேதி வந்து ஒரு வாலிபர் கூடுகை ஏற்பாடு பண்ணிருக்கோம். பண்ணிருக்கீங்களா? ஒரு வாலிபர் கூடுகை, எப்படியும் 4 வாலிபர் சீக்காங்க வருவானுங்க, கண்டிப்பா நிச்சயமா வருவானுங்க. இந்த இது இருக்கு. எப்போ என்ன பேசிக் ஃபண்டமெண்டல் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதனால முடியுன்ற வைராக்கியம் எனக்குள்ள வந்துருங்க. போய் கையை வைங்க, அவ்வளவுதான், பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? என்ன நம்மளே எப்படி சொல்லுவோம், பிசாசு பிடிச்ச 4 பேரையும் கூட்டிட்டு வாங்க, கூட்டு வாங்க, சேலஞ்ச் பண்ணணும் இல்லையா? தம்பி நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், சொல்லுங்க. என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல இந்த பண்ண வேலு சொன்னல திமரி என்ற இடத்துல, திமரி அதுதான் நம்ம என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஊரை நான் மறக்க மாட்டேன்னா அந்த திமரி தான், கடைசி வரைக்கும் மறக்க. அதே மாதிரி என்னுடைய நண்பர் தேவ ஊழியர் கிருபாகரன், அவரையும் என்னால மறக்க முடியாது. கரெக்டா? என்ன, அவர் வந்து ஸ்கூல் டீச்சரா அங்க திமிழ்ல வேலை பார்த்துட்டு ஈவினிங் நேரத்துல சைக்கிள் எடுத்து நாங்க ரெண்டு பேரும் அப்படியே கிராமம் கிராமமா போவோம். சரியா? அப்போ அந்த நாட்கள்ல ஒவ்வொரு கிராம பேர் ஆண்டு சொல்லுவார், இந்த கிராமத்துக்கு இன்னைக்கு அங்க போங்க, அங்க போங்க, போங்கன்னு போய் தெருவில் போய் நிப்போம். அவர் வந்து நல்ல பாட்டு பாடுவார். சரியா? சோ தேம்பரி நடிச்சுட்டு பாட்டு பாடுவாரு, சின்ன பிள்ளைங்க கூடுவாங்க. சரியா? அப்புறம் அவர் சின்ன பிள்ளைங்களை கதை சொல்லுவாரு, என்னுடைய வேலை வந்து சுவிசேஷம் சொல்லுவார். சரியா? அப்போ சுவிசேஷம் சொல்லுக்குமா சொல்லிட்டு போல்டா அந்த ஜனங்க பத்தி ஆரம்பிச்சாங்க. இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று நான் நிரூபிச்சு காட்டுறேன். உங்க கிராமத்துக்குள்ள சப்பானி, செவிடர், கூடுவர், குருடர் எவனா இருந்தாலும் கூட்டிட்டு வா, செத்தவனா இருந்தாலும் கூட்டிட்டு வா, பாடி எத்திட்டு வா, இப்போ நான் எழுப்பி காட்டுறேன். சேலஞ்ச். சரியா? அப்பதான் முதல் முறை ஒரு கிராமத்து பேர் தான் இப்ப மறந்துட்டேன், இப்போதைக்கு நினைவுல இல்ல, ஆனா டைட்ல பேர்லாம் குறிச்சு. அது அந்த வேலூர் பகுதி தான், எல்லாம் திமிரி தான். திமிரியை ஒட்டிய சின்ன சின்ன கிராமங்கள், பட்டி தொட்டி இருக்கும்ல. ஒரு 15 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு காலு போலியோ நல்லா அப்படியே சூம்பி போயிருச்சு. போலியோ ரொம்ப ஒண்ணுத்துக்கும் வலது கால் மாத்திரம் அப்படியே சூம்பி போயிருச்சு. சரியா? நொண்டிட்டு நொண்டிட்டு வரான் அந்த பையன். சரியா? அப்போ ஊரெல்லாம் அப்படி ஒன்னா கூடிருச்சு, ஒரு சின்ன கிராமம் தான், ரெசிடென்ட், எல்லாரும் வந்து அங்க நிக்கிறாங்க. சரியா? நான் பார்த்து சொல்றேன், ஓகே நீ விசுவாசித்தாள், இப்பொழுது மகிமை பாண்பிக்காள், ஆண்டவராக இயேசுதான் உண்மையான கடவுள், எல்லாம் விசுவாசிக்கலாம் அப்படின்னு எல்லாம் அமைதியா இருந்தாங்க, யாரும் ஒண்ணும் சொல்லல. சரியா? சரி, இப்பொழுது இதுக்கு வந்து அந்த சகோதரன் கிருபாகரன் முழு சாட்சி, ஏன்னா அவர் என் பக்கத்துல நின்னார். சரியா? பிளஸ் அப்பவே என் டைரியில எல்லாம் பேர், கிராமத்தின் பேர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன், இந்த கிராமம் சம்பவம் நடந்துச்சுன்னு. அந்த பையன் வந்து நல்ல பாரம்பு தட்டி சொன்னேன் சாமி, அவங்க அம்மாக்கெல்லாம் அந்த நம்பிக்கை கிடையாது. சரியா? அப்புறம் நான் அந்த ஊர் எல்லாரையும் பார்த்து கேட்டேன், பிரச்சனை பார்த்து, இப்பொழுது இந்த பையனை தேவன் ஆண்டவராக இயேசு சுகமாக்கினார், நீங்க எல்லாரும் உங்க கடவுளாம் தூக்கி போட்டுட்டு இந்த ஆண்டவராக இயேசு கூட குல தெய்வம் ஏற்றுக்கொள்வீங்களா? ஆமான்னு சொன்னாங்க. ஓகே, ரைட். சரியா? சோ நான் கண்ண முடியாம தலையில கை வச்சு ஜெபம் பண்ணேன். நான் ஒரு தரிசனம் பாக்குறேன், அப்ப வானங்கள் திறக்கப்பட்டு ஒரு சிங்காசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்காரு. அப்படியே என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாரு. ஸ்மைல் பண்ணுனேன் அடுத்து பக்கத்து தரிசனத்துல இவனுடைய சூம்பினக்கால் அப்படியே சட 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 நேராகுது. இது தரிசனத்துல பாக்குறீங்க? இதுதான் தரிசனம் தான். சரியா? அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் நடக்கும். சரியா? கண்ணை திறந்து பாக்குறேன், காலு நேராச்சு அந்த ஸ்பாட். அப்ப நம்ம தரிசனத்துல பார்த்தது அப்பவே ஊர் மக்கள் எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக அவன் கால் அப்படியே நேராயிடுச்சு. அவ்வளோ பேரும் முழங்கால் படியிட்டு
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். அந்த பிரச்சனை முதற்கொண்டு. அப்போ இது பாரு, இது நடந்தது வந்து எனக்கு பெருத்த விசுவாசமோ எதுவும் கிடையாது. ஆனா ஒரு உண்மையை சொல்ல வேண்டாம்னா, அப்ப ஒரு ஆட்டம் வந்துச்சு நம்ம மனசுக்குள்ள, சொல்லிட்டோம் போல்தான். ஆனா ஒரு பெரிய சவால் விட்டாச்சு, இப்ப வந்து நின்றுட்டான. சரி, சின்னதா வரேன் பார்த்தா பெருசா விட்டாச்சு. நடக்காது, அதை பத்தி நினைக்க வேண்டாம். கைய வைப்போம், சுகமாக்குவது தேவனுடைய வேலை, என்னுடைய வேலை. அப்படியே நடந்துச்சு. அந்த ஒரு அற்புதம் நடந்தா எனக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த் ஒன்று வந்துருச்சு. அடுத்த கிராமத்துக்கு போனா ரெண்டு மடங்கு கத்தியிட்டேன், எல்லாம் வா, எவனா இருந்தாலும் வா. அப்படி அடுத்தடுத்து போன எல்லா கிராமத்திலயும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே வந்துச்சு. சரியா, ஒரு இன்னொரு 15 வயசு பொண்ணு, அவளுக்கு இடது காது சுத்தமா கிணத்துல விழுந்து இடது காலு போயிடுச்சு அவளுக்கு. சரியா, ஸ்பீக்கர் அவுட். என்ன சரியா, அவங்க அம்மா அந்த பிள்ளைய எல்லாம் கோயிலுக்குள்ள கூட்டி போறாங்க, எதுவுமே நடக்கல. இப்ப நான் சொன்ன, இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் பொண்ண சுகமாக்குவார். சுகமாக நீங்களா நம்புறீங்களா? ஆமா சாமி, எல்லாம் நம்புறோம். ஜோ பண்ணிட்ட ஒரு மின்னல் வந்து பொண்ணு காதுல அடிச்சு கைத்து சொல்றா, அப்படி உடம்புக்குள்ள எல்லாம் போனிச்சு அந்த மின்னல். சரியா, இன்ஸ்டன்ட்லி ஓபன், காது திறந்துருச்சு அவளுக்கு. அந்த மாதிரி ஒன்னா பாக்க பாக்க என்ன ஃபெய்த் அது வளர்ந்துட்டே போகுது. ஓகே, இனி தேவனால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. முழுக்க தலையாளமல் வாழாதான் இருப்ப, கடைசிக்கு நீ வாழா இருப்ப, தலையாக்க முடியாது. எப்படி இருக்க போற? வாழாகமல் தலையாக இருப்பாய் என்பது தேவனுடைய விருப்பம், சித்தம். What do you choose? I choose. நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன். I head, I tail. எது? எனக்கே நீ ஒண்ணு வாய் தான் சொல்லாத, அது அவங்ககிட்ட விட்டுருவோம். சரியா, I head, I tail, you choose. I choose. நடுவில் இப்ப நீ வார்த்தை எழுதிக்கோ, I choose. இந்த பக்கம் வந்து I hate. I hate na hate kada, adu hate nanu thala inda pakkam vande I tail wall nadula I choose. Yedha choose panna pora? Ipdi idha suspense a vittranum. Seriya, avangale choose pannuvanga. Appo enna, na enakku oru kadidham podu solunga, na ipdi ipdi choose pannirken. Facebook la poi ilaiyargal eludunga, I choose, I hate, or I tail. Seriya thambi, correct ya? Okay, enak arumiyanargale, இனி காலம் செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசுவா அது சீக்கிரமாக வரப்போகிறார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். மரணதா, ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். God bless you.